டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். எழுச்சியூட்டும் குரலில் தொடர்ந்து பேசினார். மூன்று வழிகளில் நம்மை தூய்மை செய்து கொள்ளாத வரையில் நிலையான முன்னேற்றத்தை நாம் அடைய முடியாது. நாம் நடந்து கொள்ளும் முறையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம் பேச்சு முறையில் திருத்தம் தேவை. நம் எண்ணத்தில் எழுச்சி வேண்டும். உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றேன். இறந்த விலங்குகளின் புலாலை உண்பதில்லை என்று இந்த நிமிடம் முதலே உறுதியெடுத்து கொள்ளுங்கள். நமக்குள் உயர்வு தாழ்வு பாராட்டுவதை விட்டொழிப்பதற்கு இதுவே தக்க தருணமாகும். வீசி எறியப்படும் மீந்த உணவுகளை உண்பதில்லை என்று உறுதி பூணுங்கள். சுய உதவியை கற்பது, சுயமரியாதையை மீண்டும் பெறுவது, சுய அறிவை வளர்ப்பது ஆகியவற்றின் மூலம் மட்டுமே நம் உயரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்றார். இராணுவம், கடற்படை, காவல்துறை ஆகியவற்றில் பணியில் சேருவதற்கான தடையை நீக்கக் கோரி அரசுக்கு எதிராக போராட முன்வாருங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்வியின் தேவை, அரசு ஊழியத்தில் நுழைதல் ஆகியவற்றின் இன்றியமையாமையை விளக்கினார். மகார்களின் பிரச்சினையை பற்றி பேசும்போது வீசி எறியப்படும் சில ரொட்டி துண்டுகளுக்காக அவர்களுடைய மனித உரிமைகளையே விற்றுவிடுவது மானங்கெட்டத்தனமல்லவா என்று அன்பான முறையில் கேட்டு அவர்களுடைய சுயமரியாதை உணர்ச்சியை தட்டி எழுப்பினார். இழிவுபடுத்தும், அடிமைப்படுத்தும் பழக்க வழக்கங்களை விட்டொழியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஊருக்கு பொது ஊழியம் செய்வதற்காக அளிக்கப்பட்டுள்ள மானிய நிலத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டு காட்டு நிலப்பகுதிகளுக்கு கேட்டு பெற்று அதில் விவசாயம் செய்யுங்கள் என்று புது வழிகாட்டினார். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையை விட உயர்ந்ததாக அமைய வேண்டும் என்று எண்ணாவிட்டால் இன்றைய பெற்றோர்களாகிய உங்களுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை என்று உணர்ச்சி பொங்க இறுதியில் கூறினார். முக்கியமான செய்திகள் பற்றி மாநாடு தீர்மானங்கள் இயற்றியது. சாதி இந்துக்கள், தீண்டப்படாதவர்கள் தங்களுடைய குடியுரிமைகளை பெறுவதற்கு உதவிட வேண்டும். அவர்களை வேலைகளில் அமர்த்தி கொள்ள வேண்டும். தீண்டப்படாத மாணவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இறந்த விலங்குகளின் உடல்களை சாதி இந்துக்களை புதைத்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் மூலம் சாதி இந்துக்களுக்கு அம்மாநாடு ஒரு வேண்டுகோள் விடுத்தது. தனியான சட்டத்தின் மூலம் இறந்த விலங்குகளின் புலாலை தீண்டப்படாதவர்கள் உண்பதை தடை செய்ய வேண்டும் என்றும், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இலவச கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என்றும், ஒடுக்கப்பட்ட வகுப்பு மாணவர் விடுதிகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும், உள்ளாட்சி நிறுவனங்கள் போலேயின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் இதற்கென 144 தடையாணைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அரசை கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்பேத்கர் வரலாறு தொடரும்.